CAF-ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஐசிஹெச் டைஅப் அண்ட் லாட் ஆஃப் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைஅப்போட சைல்ட் அண்ட் அடலசன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ப்ரோக்ராம் ஒரு 15 இயர்ஸாக தேவ் பீன் ஒர்க்கிங் இன் தட் ஃபீல்ட். ஸோ அதோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஸோ சில்ட்ரன் நம்ம ஃப்யூச்சருன்றது நம்ம யாரும் அது வந்து ஒரு விஷனோட பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ CAF-ன்ற ஆர்கனைசேஷன் அது ஒரு விஷனாக எடுத்துட்டு தே ஆர் கோயிங் டு பி ஆர் நெக்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ்ன்ற போது ஹவு இன் ஒரு சைல்டை இந்த வயசில் அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் கண்டிப்பாக தேர் கோயிங் டு பி மோர் ஃபோக்கஸ்ட், மோர் கிளாரிட்டியோட தேர் கோயிங் டு டேக் த ஃபியூச்சர் ஃபார்வர்டுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ். பெண் குழந்தைங்களோட கல்வி அப்படின்றது சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி இவங்க ஆர்கனைசேஷனே 90% ஆஃப் தெம் இஸ் ரன் பை விமன். ஸோ நம்ம மதராக சரி ஒரு பெண்ணாக சரி நம்மளுக்கு கண்டிப்பாக வி ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட் க்ரோத்தில் நம்மளுக்கு அதில் பெரிய ஒரு பார்ட் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணை எஜுகேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் விமன், அவங்க வந்து அவங்க பசங்களை எஜுகேட் பண்ணுறது ஹோல் ஃபியூச்சர் லைஸ் இன் எஜுகேட்டிங் அ கேர்ள் சைல்டு. இது வந்து நிறைய பேசப்படணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது இந்த ஒரு டாபிக்கே என்னன்னா எப்போதுமே ஒரு டேபுவா இருக்கு. ஒரு அப்பா அம்மாவே சரி அதை பத்தி ஒரு குழந்தை வந்து சொன்னாப்லன்னா ஐயோ இது நம்மள மானம் போயிடும், வெளியில தப்பா பேசுவாங்கன்றது மூடி மறைச்சிடுறாங்க. அது பண்ணுறனால அந்த குழந்தைக்கும் என்னென்னா ஒரு அதுக்கு ஒரு கில்ட் வந்துடுது, ஓ நம்ம தான் அதை தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்பா அம்மா அதை பற்றி எதுவும் பண்ணலன்றது. ஸோ இது வந்து நிறையா பேசப்படணும், இது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் போத் ஸ்கூல்ஸில் பேரண்ட்ஸ்கிட்ட ஈவன் வித் கிட்ஸ். ஸோ இது எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணோன்னா இது கண்டிப்பாக இது ஒழிக்கலான்றது. ஸ்கூல்ஸில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமாகவே இருக்கு சமீப காலமாக, இது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் பின்பற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்கூலில்? இது நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். நம்ம ஊர்லேயே நம்ம சமுதாயத்திலே செக்ஸுன்னா ஒரு டேபு, இதை பற்றி ஒரு பேசினாவே இது வந்து பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஓப்பன் மைண்டட் அபவுட் இட். அதனால இது வந்து ஒரு குழந்தை வந்து சொன்னால் ஸ்கூலில் இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். நம்மளும் அதை கேட்டுட்டு ஓகே இது நம்ம என்ன பண்ணணுன்றது அட்லீஸ்ட் பேசிக் லெவலில் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.